எல்லா புகழும் இறைவனுக்கே. அல் ஹிதாயா கிரைடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வி. ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்கு. எதுக்கான ட்ரைனிங் சென்டர்னா, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லி குழந்தைகளை இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர்கிட்ட ஒரு தந்தை கண்ணீர் மொழி இப்படி பேசுகிறார். என்னன்னா, 20 வயசுல எனக்கு ஒரு மகன் இருக்கான், என் பேச்சு கேட்கறதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்த்து பேசலாம். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன்னா, நான் பழகிறவங்களா இருக்கட்டும், என்கிட்ட பழகிறவங்களா இருக்கட்டும், நான் வேலைக்கு போகிற இடம், என்னோட என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோட கொலீக்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட பிள்ளைகள், அவங்க என்ன ஸ்கூல்ல படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எல்லாவற்றிற்கும் என்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஆனா நான் சொல்லக்கூடிய ஆலோசனையே என்னுடைய மகன் கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. எது சொன்னாலும் என்னை எதிர்த்து பேசுறாங்க. எங்கேயாவது வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போமா அப்படின்னு சொன்னா, எங்க போனாலும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போகணுமாப்பா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கிறான். இல்ல, போகிற வழியில ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அப்பா வரணும் இல்லையா, அதற்காக சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பிரச்சனை வந்தா ஹீரோ மாதிரி வந்து என்னை நீங்க காப்பாத்திடுவீங்களா, ஏன்பா வேலையை பாருங்க அப்படின்னு அதற்கு மேல என்னை பேசவே விட மாட்டேங்கிறான். அவளுக்கு சொல்லி கொடுப்பதற்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச போகும்போது, காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத கூட அவள் கேட்பதற்கு தயாரா இல்லை. இதெல்லாம் எனக்கு மிகுந்த மனவேதனையே கொடுக்கு. ஊர்ல இருக்கக்கூடிய யாராரோ குழந்தைகளுக்கெல்லாம் நான் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குழந்தைக்கு, என்னோட மகளுக்கு என்னால் அறிவுரை சொல்ல முடியலையே அப்படிங்கறது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு அந்த கண்ணீர் மழக அந்த தந்தை அந்த பயிற்சியாளர் கிட்ட சொல்ற. அதெல்லாம் அந்த பயிற்சியாளர் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கார். உலகத்துல ஒரு ஒரு உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டு, இந்தியர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்த காட்டுங்க அப்படின்னு கோடிக்கணக்கில் நம்ம பந்தயம் கட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியர்கள் உலகெங்கிலும் பரவி இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான், என்னோட குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. கேஜியில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இடைப்பட்ட எந்த வயசுல பிள்ளைகள் வச்சிருந்தாலும் சரி, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறதான் எல்லோருடைய கவலையாகவும் இருக்கு. இப்போ கண்ணீர் மழ்க அந்த அந்த தந்தை பேசுவதை கேட்டுக்கிட்டு இருந்த கூடிய அந்த பயிற்சியாளர் அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அவர்கிட்ட சொல்றாரு. அதன் மூலமாக அவருக்கு அதை புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த பயிற்சியாளர் ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. எதற்காகனா, உறவினர்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக. அங்க ஒரு ஒரு காட்சியை பாக்குறார். என்ன அப்படின்னா, ஒரு அம்மா தன்னோட மகளுக்கிட்ட பிரியாவிடை, ஏன்னா தன்னோட மகள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அதற்காக கண்ணீர் மழக அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பி வைக்கும் போது இப்படி ஒரு வாழ்த்து அவங்களுக்கு சொல்றாங்க. என்ன வாழ்த்து அப்படின்னா, ஆண்டவன் உனக்கு எது கொடுத்தாலும் சரி, அளவோடு கொடுக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து அனுப்புறாங்க. இதை அந்த பயிற்சியாளர் பாக்குறாரு. வாழ்த்தே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பெரியவங்க ஒருத்தவங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி வாழ்த்துவாங்க, உனக்கு எல்லாமே நிறைய கிடைக்கட்டும், உனக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கட்டும், பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துவாங்க இல்லையா, நல்லா இருக்கணும், நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வாழ்த்துவாங்க. இப்ப அப்படித்தான் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். இந்த வாழ்த்து அவருக்கு வித்தியாசமா இருக்கு. இப்ப அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு, யார் நீங்க, அவங்க யாரு அப்படின்லாம் கேட்கும்போது அந்த அம்மா அவங்களோட குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க, என்னுடைய மகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படிங்கறதான் அவங்க அப்பாவுடைய ஆசை. அதனால அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நான் என்னோட மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள்ல நானும் இறந்து போயிடுவேன், இருந்தாலும் அவரோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக என்னுடைய மகளை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ இந்த பயிற்சியாளர் அவங்க கிட்ட கேக்குறாரு, உங்களுடைய வாழ்த்து வித்தியாசமா இருந்தது, எல்லாரும் எல்லாம் கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும்னு தானே வாழ்த்துவாங்க, நீங்க என்ன அளவோடு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய மகளுக்கு வாழ்த்துறீங்க அப்படின்னு கேட்டவொடனே அதற்கான பதில அந்த அம்மா இப்படி சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்பயுமே என்னுடைய மகள் அப்படிதான் வாழ்த்துவாங்க, அதை தொடர்ந்து நானும் அது போல வாழ்த்து சொல்றேன். எதனால அப்படின்னா, எல்லாமே அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமே. வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், மகிழ்ச்சி துக்கம் எதா இருந்தாலும் அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அளவுக்கு அதிகமா போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், கம்மியா கிடைச்சாலும் பிரச்சனை தான். அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா சலிப்பாயிடும், கம்மியா கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது மன வருத்தத்தை ஏற்படுத்த இல்லையா. அதனாலதான்
என்னுடைய மகளுக்கு எது கிடைத்தாலும் அளவோடு கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துவேன்னு சொல்றேன். இப்போ இந்த பதிலினுடைய முதிர்ச்சி அவருக்கு பிடிச்சிருந்தது. இப்ப நம்ம யோசிக்கலாம், மகிழ்ச்சி எதற்காக அளவோட கிடைக்கணும்? மகிழ்ச்சி கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே. அப்படி இப்படி யோசிச்சு பாருங்க, எப்பவுமே நம்ம சந்தோஷமாவே இருக்கும், எப்பவுமே மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு ஒரு சலிப்பை கொடுக்கும். சலிப்போட இருக்கும் போது நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், அதுவும் பிரச்சனையில தான் போய் முடியும். எல்லாமே அளவோட இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு அந்த பயிற்சியாளர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தந்தைக்கு புரிஞ்சிருச்சு. அவர் இப்ப பேச ஆரம்பிக்கிறார், உண்மைதான், என் மகளுக்கு 20 வயசுதான் ஆகுது, ஆனா அவளுக்கு அளவுக்கு அதிகமா நான் பணம் கொடுக்கறேன். அவ இருக்கக்கூடிய இடம், அவளோட ரூம், அவளோட வீட்டுக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அளவுக்கு அதிகமா அவளுக்கு பாசத்தை நான் கொடுக்குறேன். அதனாலதான் அவளை தாண்டி எந்த விஷயமே என்னால யோசிக்கவே முடியல. அவ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட வந்தாலும் கூட வாழ்க்கையில நான் எங்கெங்கெல்லாம் அடிபட்டு நான் கற்றுக்கொண்டேனோ அந்த எல்லா விஷயத்தையும் என்னுடைய மகளுக்கு புரிய வைக்கணும்னு நான் முயற்சி செஞ்சு நான் பேசும் போதுதான், அளவுக்கு அதிகமான விஷயங்களை சொல்லும் போதுதான் காது கொடுத்து கூட என்னுடைய மகள் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப நான் செஞ்ச தப்பு அங்கதான், அளவுக்கு அதிகமா எல்லாம் கொடுத்துட்டேன், அதனாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் போகிறார். இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நல்லது. இயற்கை நமக்கு அப்படித்தானே கற்றுக் கொடுக்கறது, இறைவன் நமக்கு அப்படித்தானே சொல்லி கொடுக்குறான். இப்போ அளவுக்கு அதிகமா வெயில் அடிச்சதுன்னா என்னாகும், அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சா என்னாகும், அளவுக்கு அதிகமா காற்று அடிச்சது அப்படின்னு சொன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும், அளவுக்கு அதிகமா தண்ணி இருக்கு அது எப்படி இருக்கும், பகல் மட்டுமே இந்த உலகத்துல இருந்துட்டே இருந்தா அது எப்படி இருக்கும், இரவு மட்டுமே இருந்துகிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும். எல்லாமே அதற்கு அதற்குன்னு ஒரு அளவோட தான் இறைவன், அளவோட தான் இறைவன் வகுத்து வச்சிருக்கான். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையே நல்ல முறையில போய்கிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் சரிங்க, நம்ம பார்ப்பதற்கு நல்லதாகவே இருக்கணும். அளவுக்கு அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் விஷம் தான். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.